மக்களின் மீது சுமத்தப்படுகிற கொடுமையான இந்த வரிச்சுமையை எதிர்த்து இந்திய ஒன்றிய அரசு, தமிழக அரசு, இந்த இரண்டு அரசுகளும் எம் மக்களின் மீது திணிக்கிற சுமத்துகிற கொடும் வரிச்சுமையை எதிர்த்து மின்கட்டண உயர்வையை எதிர்த்தும் இந்த போராட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மக்களினுடைய உயிராகாரமாக இருக்கிற, வாழ்வாதாரமாக இருக்கிற உணவுப் பொருட்களின் மீது விதிக்கப்பட்டிருக்கிற வரி என்பது மிக கொடுமையானது. குறிப்பாக மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் படுத்து மருத்துவம் செய்வது கூட 5 விழுக்காடு வரி என்பதும், குழந்தைகள் எழுதி படிக்கிற தால், பென்சில், அதை அழிக்கிற ரப்பர், அதை கூர்மைப்படுத்துகிற ஷார்பனர், இதுக்கெல்லாம் வந்து ஒரு வரி, 5 விழுக்காடு வரி. அப்படின்னா அது எவ்வளவு கொடுமையா இருக்கு பாருங்க. ஆண்டு ஒன்றுக்கு 43,000 கோடி தொலைக்காட்சி உரிமத்தில் மட்டும் சம்பாதிக்கிற ஐபிஎல்லுக்கு 1 விழுக்காடு கூட கிடையாது. ஆனால் குழந்தைகள், முதியவர்கள் குடிக்கிற உணவின் மிக அத்தியாவசிய பொருளாக இருக்கிற பாலுக்கு 5 விழுக்காடு ஜிஎஸ்டி வரி. இது எந்த மாதிரி எடுத்துக்கொள்வதுனே புரியல. வெளிநாடுகளிலிருந்து பெறப்படுகிற கச்சா எண்ணெயை சுத்திகரித்து ஏற்றுமதி செய்கிற அம்பானிக்கு வரி இல்லை, ஆனால் அரிசிக்கு வரி இருக்கு. விதையை ஏற்கனவே விற்றுவிட்ட, தொலைத்துவிட்ட ஒரு நாட்டின் மக்கள் நாம். அப்படி இருந்து இருக்கிற விதைகளுக்கெல்லாம் வரி, பருப்புக்கு வரி, கோதுமைக்கு வரி, வெள்ளத்திற்கு வரி. வரியை தவிர வேறு என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது சொல்லுங்கள். வரி, எல்லாமே வரி. நீ பிறக்கிறதுனாலும் வரி கட்டணும், இறக்குறதுனாலும் வரி கட்டணும். சரி, வாழ முடியல, செத்து போகலாம்னாலும் சமாதி கட்டுற கட்டுமானங்களுக்கு இருக்குல்ல, இந்த கம்பி, சாந்து, சிமெண்ட், இதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு வரி. எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படத்தில் பாடியிருக்காங்க, அது என்ன படம் என்னன்னு தெரியல, குலைபகாவலியில். தனியாக ஒரு வாலிபன் இருந்தால் அவன் தரணும் பிரம்மச்சாரி வரி, தாலி கட்டி குடும்பம் நடத்தினால் அவன் தர வேண்டும் சம்சாரி வரி. இங்கே குனிஞ்சா வரி, தடிக்கு விழுந்தா வரி, குனிஞ்சு நிமிந்தா வரின்றார். இது இப்போ விரைவில் வரும், இனிமே திருமணத்திற்கு வரி வரும், நீ தேனிலவுக்கு முதலிரவுக்கு போகிறதுக்கு வரி வரும், குழந்தை பெறுவதற்கு வரி வரும், இது வரும். இது ஒரு நாடா நரகமா என்று சந்தேகிக்கிற அளவிற்கு நம்ம வாழ்க்கை போய்கொண்டிருக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பிரிட்டனை பாருங்கள், அமெரிக்கா பாருங்கள், ஐரோப்பிய நாடுகளை பாருங்கள், நம்மை விட அதிகமாக வரி வச்சுக்கானா, விதிக்கிறான், மறுக்கலை, ஆனால் அவன் திருப்பி கொடுக்குறான் மகாராசா, திருப்பி கொடுக்குறான். என் வருமானத்தில் 70 விழுக்காடு அவன் எடுத்துக்கொண்டால் அவன் 70 விழுக்காடையும் நலத்திட்டங்களாக திருப்பி தர்றான். ஓ, தரத்திற்கு கல்வி, சிறந்த மருத்துவம், அந்த நட்சத்திர விடுதி போல மருத்துவமனைகளை வச்சு பராமரிக்கிறான். கல்வி நிறுவனங்கள் அப்படி அருமையான சாலைகள் கொடுக்குறா, வச்சிருக்கா, தடையற்ற மின்சாரம் தர்றான், தூய குடிநீரை விநியோகிக்கிறான். கழிவறையில் இருக்கிற குழாயில் தண்ணியை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கான், கழிவறையில் குழாயில், ஏன்னா அவனுக்கு எல்லாமே தூய தண்ணீர் தான், அவன் கவலையே கிடையாது. அந்த அளவிற்கு அந்த நாடுகள் செயல்படுது. நம்ம நாடு அப்படியா? இப்போ ஜிஎஸ்டி நம்ம என்ன கேட்குறோம், அந்த அரசுக்கிட்ட ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு போகிறீங்க, சரி எடுத்துகிட்டு போகிறீங்க. இப்போ தம்பி அண்ணாமலைட்டு கூட நம்ம கேட்கணும், அவர் நிறைய புள்ளி விவரங்களோடு அவர் பேசுகிறார், எடுத்து எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த நாட்டில் இத்தனை கோடி மக்களால் எவ்வளவு ஜிஎஸ்டியால் வருவாய் பெருக்கம் வருது, அதை சொல்லணும். அது எவ்வளவு நலத்திட்டமாக திரும்பி போகுது, அதையும் நீங்கள் சொல்லணும், கேட்டு சொல்லுங்கள். இது எப்படி இருக்கு பாருங்கள், என்னவா நமக்கு திருப்பி வந்திருக்குது. இப்போ முத முதலாக ஜிஎஸ்டி மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி வரியை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அளவுக்கு நிதி வலிமை இல்லை என்று இந்திய ஒன்றிய அரசு சொல்லிச்சு. இப்போ 80,000 கோடி அறிவிக்குது சில மாநிலங்களுக்கு, நாங்கள் பிரித்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு. இப்போ எங்கேருந்து நிதி வந்ததுன்னு தெரியாது. தமிழ்நாட்டுக்கு 9,000 கோடி கொடுக்கணுங்குது, அது கொடுக்க போகிறதும் இல்லை, இவங்க கேட்க போகிறதும் இல்லை, அது வந்ததாக வராதுன்னு நமக்கு தெரிய போகிறதும் இல்லை. சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன், நீ என் வரி எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு
திருப்பி அங்கிருந்து பிரித்து உனக்கு இருந்தா உனக்கு இருந்தா உனக்கு இருந்தான்னு கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து கொடுக்கறதுக்கு நீ என்ன கவர்மெண்ட் நடத்துறியா கந்து வட்டி வேலை நடக்குது கந்து வட்டி வேலை செய்யறியா நீ இது உன் வேலையா இதை ஒரு அரசின் வேலையா எடுத்துக்கிட்டு போய் திருப்பி 9000 கோடி எனக்கு தர்றதுக்கு நான் மண்டிட்டு கெஞ்சி கூத்தாடி நீ வாங்குறதுக்கு அந்த வரியை நீயே வச்சுக்கிட்டு ஒழுங்காக நிர்வாகத்தை பண்ணிட்டு போக வேண்டியதுன்னு அதான சிறந்த ஆட்சி முறை மொத்த வரியும் நான் எடுத்துக்கொண்டு வச்சுக்கிடுவேன் நான் நினச்சா கொடுப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னை அனுசரிச்சு போ என்னையோட கூட்டின்னு வை நான் சொல்கிறத கேளு கேட்கலைன்னா நான் உனக்கு திரும்பி தர மாட்டேன் ஜிஎஸ்டி பணத்தை மத்திய அரசை அனுசரிச்சு போ நான் ஏன் உன்னை அனுசரிக்கணும் இந்திய நாட்டின் பொருளாதாரத்தை நிறைக்கிறதுல முதல் இடத்துல மகாராஷ்டிரா ரெண்டாவது இடத்துல நான் என் வரியில் தான் நீயே வண்டி ஓட்டிகிட்டு இருக்க அப்புறம் நீ உன்ட்ட வந்து நான் மண்டிட்டு பிச்சை எடுக்கணுமா என்ன என்ன கொடுமை இது எங்கே போய் நிறுத்த போகிறீங்க எங்களை எங்கே போய் நிறுத்த போகிறீங்க அவர் என்ன சொல்கிறாங்கண்ணா அம்மா என்ன சொல்கிறாங்கண்ணா அவங்க என்ன சொல்ல வராங்கண்ணா பாக்கெட்டில் அடைச்சி விற்கிற பாலுக்கு தான் நாங்கள் வந்து வரி போட்டிருக்கோம் உதிரியாக விற்கிறதுக்கு வந்து இப்போ வரி இல்லை சரி வரி இல்லை இப்போ நாங்கள் நகரத்தில் வாழ்கிறோம் சென்னையில் எத்தனை கறவை மாடு வச்சு வீடுகளில் கறந்து பால் ஊற்றுறாங்க அப்போ நகரத்தில் வாழ்கிற நாங்கள்லாம் கிராமங்களில் போய் அங்கே கிராமங்களில் கறந்து ஊற்றுற மாட்டில் போய் பால் வாங்கிட்டு வரணும் வேறு எந்த விலையும் செய்யக்கூடாது அப்புறம் அரிசிக்கு விலையை போட்டல அது ஹோல்சேல் டீலர் மொத்த வியாபாரிக்கு தான் அந்த வரியை போட்டிருக்கோம் நாங்கள் நான் உதிரி வியாபாரி யார்கிட்ட சார்ந்த அரிசியை வாங்குகிறேன் மொத்த வியாபாரிகிட்ட அவர் 5 விழுக்காடு ஜிஎஸ்டி கட்டுறாரு அவர் கட்டிட்டு எனக்கு ஜிஎஸ்டி இல்லாமல் அரிசி கொடுத்துருவாரா உங்களுக்கெல்லாம் அறிவு காது வழியே வழியுது துண்டு விண்டு வச்சு தொடச்சிக்கிறங்க எங்கிருந்துரா யோசிப்பீங்க எப்படி இது சொல்லுங்கள் பைத்தியக்காரங்களா உட்காந்து யோசிச்சா கூட இந்த 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 மாதிரி முடிவு எடுக்க முடியாது அப்போ நான் மொத்த விற்பனையாளன்ட்டு தான் அரிசியை வாங்குறேன் அதை கொண்டு நான் ஒரு இடத்துல வச்சு உதிரியாக விற்கிறேன் அந்த வரிச்சுமை எம்எல்ஏயும் வரும் அத்தியாவசிய உணவுப் பொருள் பால் எல்லாத்துலேயும் பால் தயிர் முதலான பொருள் பாலில் இருந்து உற்பத்தி செய்யப்படுற எல்லாத்துக்கும் வரி எப்படி இருக்கு பாருங்க இதில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூடி பேசி தான் நாங்கள் முடிவெடுத்தோம் அப்படின்னு அந்த கவுன்சிலில் உறுப்பினராக நம்மளுடைய நிதியமைச்சர் இருக்காங்க மாண்புமிகு ஐயா பிடிஆர் பழனிவர் தியாகராஜன் இருக்காங்க அவங்க இதை எழுத்து சண்டை போட்டாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியல அது வேற இது நீ செத்தா கூட இப்போ வாயில் ஊற்றுற பாலுக்கு ஒரு வரி இருக்கு தாய்ப்பாலுக்கு இன்னொரு 5 மாதத்தில் விரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு வாழ்வு அம்மா என்னை கேட்காம நான் என்ன கேட்குறேன் 1 இன்ச்சுக்கு மேலே முடி வளர்க்குந்தால் வரின்னு போட்டால் போட்டாலும் போடுவீங்க தாடி வளர்த்தால் இதுக்கு மேலே தாடி வளர்த்தினா நீ வந்து ஏன்னா இஸ்லாமியர்கள்லாம் பெருசாக தாடி வளர்க்குறனால இவங்க பைத்த கரப்பையில் கொண்டு வந்தாலும் கொண்டு வருவாங்க ஏய் 1.5 இன்ச்சுக்கு மேலே வளர்க்காத அப்படிலாம் ஒரு வாரிக்கு இருந்தால் சொல்லிடுங்க என்ன மயத்துக்குன்னு சிறச்சு போட்டு நாங்கள் போயிடுவோம் போனால் போதும் மயிறு தானேன்ட்டு அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் செத்து போயிடலாம்டா அந்த நாட்டில் வாழ முடியாதுன்னா சமாதி கட்ட முடியாது அதுக்கு வரியும் சமாதி கட்டுற கற்கள் அதுக்கான பயன்படுத்துகிற நீங்கள் சிமெண்ட்டு சாந்து ஏமா மின் தகனம் அதுக்கு வரி இது வந்து நபிகள் சொன்னதுதான் எனக்கு ஞாபகத்துக்குறது ஒரு காலம் வரும் அப்போது கொடுங்கோளர்கள் அதிகாரத்துக்கு வருவார்கள்ங்கிறார் டே கொடுங்கோளான அமைச்சர்கள் துரோகம் இழைக்கும் நீதிபதிகள் பொய்யுரைக்கும் சட்ட வல்லுநர்கள் வருவார்கள் அவர்கள் ஆட்சியின் கீழே வாழ நேரிட்டால் நீ வரி செலுத்தாதேங்கிற நபிகள் நாயகங்கள் எல்லாரையும் மன்னிக்கணும் ஏன்னா இங்கே வரிதான் எங்கள் வாழ்க்கையாக இருக்குது பார்த்துக்குறங்க நீங்கள் தான் சொல்கிறீங்க ஊழல் லஞ்சம் பெறுவனின் ஏக இறைவனின் சாபம் உண்டாவதாகன்னு இவங்கெல்லாம் இவங்களை என்ன எப்போ சபிக்க போகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல இதையே பார்த்து பண்ணி விடுங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பத்தாக்குறைக்கு இங்கே தமிழ்நாடு சொத்து வரின்னு போடுங்க கேட்டால் வர வழி இல்லைங்க இப்போ நீங்கள் வாங்குறீங்களே இந்த ஜி ஸ்கொயர் அதுக்கும் சொத்து வரி இருக்கா சொத்து வரி அப்படின்னு நீங்கள் போடுறீங்கன்னா நான் வந்து 80 விழுக்காட்டு மக்கள் இந்த மாநிலத்தில் வாடகை வீட்டில் குடியிருக்கிற மக்கள் தான் நான் உட்பட அப்போது அந்த வீட்டு உரிமையாளர் வரி ஏறும்போது அவர் வந்து வாடகையை தான் கூட்டுவார் அப்போ அவருக்கு வாடகை கூட்டும்போது நான் 7000 ரூபாய்க்கு வாடகைக்கு இருந்தேன்னா அது 9000 மாறுது எனக்கு 14000 தான் மாத வருமானம் அதை வச்சுக்கிட்டு நான் வாழணும் அதில் அரிசி விலை ஏறுது பால் விலை ஏறுது அப்புறம் மின்கட்டண விலையும் ஏறுது அப்போ எரிகாற்று உருளை விலையும் ஏறுது எப்படி இருக்கு பாருங்க மின்கட்டண விலை அதை விட ஏறியது உங்களுக்கு வரிப்பெருக்கு இருக்கு எங்களுக்கு குடிகளுக்கு வருவாய்ப்பெருக்கு இருக்கா அதே 20000 25000 தான் நாங்கள் வாழணும் இதில் மின்கட்டணம் உயருது தம்பி என்ன சொல்கிறாங்க செந்தில் பாலாஜி அவர்கள்
மின் கட்டணம் வந்து உயர்வு மக்களை பாதிக்காது. மக்களை பாதிக்காம எப்படி கட்டட உயரும்? அது இன்னும் வேடிக்கை என்னன்னா, அவர் சொல்றாரு இன்னைக்கு வந்து தம்பி புரட்சியாளர் அண்ணலாம் அண்ணாமலை அவர்களும் போராடுறாங்க. இதுல என்ன அவங்க சொல்றாங்கன்னா, மின் கட்டண உயர்வை கண்டித்தா ஆர்ப்பாட்டம்னு. தம்பி செந்தில் பாலாஜி என்ன சொல்றாரு, ரெண்டு தம்பியுமே வேடிக்கையா இருக்கு, ரெண்டு பேரும் ஒரே ஊருக்காரங்க வேற. என் தம்பிங்க ரெண்டு பேர்ட்டு நான் என்ன வேதனையோட கேட்கிறேன், செந்தில் பாலாஜி மின்துறை அமைச்சர் மாண்புமிகு தம்பி செந்தில் பாலாஜி சொல்றாங்க, மத்திய அரசின் அழுத்தம் காரணமாகவே நான் அந்த மின்கட்டண உயர்வை கொண்டு வரேன், 28 முறை எனக்கு கடுமையாக கடிதம் எழுதி அழுத்தம் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. எந்த இங்கிட்டு ஒரு தம்பி என்ன செய்கிறார், அண்ணாமலை கட்டண உயர்வை எடுத்து போராடுறாங்கிறார். ஏப்பா ஓ ஆள் சொல்லித்தாப்பா அழுத்தம் கொடுத்து அவர் ஏத்தனைன்றாரு. ஏப்பா நீங்கள் வாப்பா, ஏய் நீ என்னப்பா, நீ நான் மெயின் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கேன், ஜூனியர் ஆர்டிஸ்ட் நீ அங்கிட்டு போய் தனியாக, நீ வாப்பா நீ அதை நான் பார்த்துக்கிடுவேன், நீங்கள் பெரியவங்க சண்டை உடம்பு குறுக்கு குறுக்க ஓடாதப்பா, பந்து இருந்து மண்டை அடிச்சுன்னா ஆய் பெரிய ஓரமாக உட்காந்து வேடிக்கை பாரு. நீ மேலே போய் சொல்லுப்பா, நீ ஏன் அழுத்தம் கொடுக்குற, அடித்தட்டு மக்களின் பாதிப்பு மின்கட்டணத்தை ஏற்றினா பாதிக்கப்படாதா, பாதிக்காமல் என்ன செய்யும்? ஆனால் இந்த ஆட்சியாளர் பெருமக்கள்கிட்ட நான் கேட்குறது, அந்நிய முதலாளிகள் நீங்கள் கொண்டு வர்றீங்க, ஹோண்டாய் ஃபோர்டு நோக்கியோ அந்த மாதிரி முதலாளிகளுக்கு நீங்கள் ஒரு அலகு மின்சாரம் ஒரு யூனிட் மின்சாரம் என்ன விலைக்கு கொடுக்குறீங்க, அதுக்கு பதில் இருக்கா? நாட்டு குடிகளுக்கு எவ்வளவுக்கு கொடுக்குறீங்க ஒரு அலகு மின்சாரம், வெளிநாட்டு முதலாளிகளுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க மின்சாரம்? அப்போ இது யாருக்கான நாடு? முதலாளிகளுக்கான அதிகாரம்தான் உழைக்கும் அடித்தட்டு மக்கள் அன்றாடங்காட்சிகளால் நிறுவப்பட்டிருக்கு என்பதை அறிவு சிறந்த தமிழ் மக்கள் எனது இனச்சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும். போராட்டங்கள் எங்களுக்கு பொழுதுபோக்கல்ல, போராட்டங்கள் எங்கள் மீது திணிக்கப்படுது, திணிக்கப்படுது, தினந்தோறும் போராட்டங்கள் எங்கள் மீது வலுக்கட்டாயமாக திணிக்கப்படுது, சுமத்தப்படுது. ஒரு நாள் நிம்மதியாக உறங்க முடியாது, எழ முடியாது, பிரச்சனையிலேயே படுத்து பிரச்சனையிலேயே எழ வேண்டியது இருக்கு. என் பங்காளி வடிவேல் சொல்கிற மாதிரி தான், நாங்கள் தலைவலி காய்ச்சல்னால ரெண்டு புல்லட்டை சாப்பிட்டு படுப்போம்ங்கிற கதை தான், உடம்பு வலினா யானையை ரேசம் மிதிக்க விடுவோம்ங்கிற கதை தான் இப்போ நாங்கள் அதை சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் இந்த கட்டண உயர்வை எங்கள் கண்டன போராட்டம் வந்து தடுக்குமா, வரியை அவர்கள் திரும்ப பெறுவார்களா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இது எப்படிப்பட்ட கொடுமையான போக்கு என்பதை என் மக்களுக்கு உணர்த்துவதற்கு இந்த போராட்டம் பயன்படும் என்பதனால தான் நாங்கள் செய்கிறோம். இது வந்து அதிகாரமற்ற எளிய பிள்ளைகள் ஏதோ ஒரு ஓரத்தில் நின்று கத்திக்கிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு நீங்கள் புறந்தள்ளி விட்டு தவிர்த்து விட்டு போகலாம். ஆனால் எங்களை தவிர்க்கலாம், நாங்கள் முன்வைக்கிற அரசியலை இனி எந்த கொம்பனாலும் இந்த நிலத்தில் தவிர்க்க முடியாது, அது தவிர்க்க முடியாது. அதில் என்ன நீங்கன்னா, என் மக்களுக்கு தொடர்ந்து உணர்த்த வேண்டியது இருக்குது. ஏன்னா மறந்து விடுவது மக்களின் இயல்பு, அதை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பது போராளிகளின் கடமை. நாங்கள் நினைவுபடுத்தி கொண்டே இருப்போம், இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ சிக்கல் இதுனால இவ்வளோ பின்விளைவு வரும்னு. எரிபொருள் விலையேற்றம் வந்துச்சு, வெறும் எரிபொருள் விலையேற்றம் அது சார்ந்து தான் எல்லாம் இருக்குது. அத்தியாவசிய பொருள்களின் இடப்பெயர்வு எல்லாமே அது சார்ந்ததாக இருக்குது. அரிசி பருப்பு பால் முட்டை இது எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி வேறு, இதில் வந்து இப்போ சுங்க கட்டணம் வேறு, எரிபொருள் பெட்ரோல் டீசல் விலையேற்றம் வேறு. அப்போ பாறை உந்துகள் இங்கேருந்து இங்கே வந்து ஒரு பொருள் சந்தைக்கு வரும்போது 20 ரூபா தக்காளி 60 ரூபாய் ஆகுவது காரணம் இதுதான். அப்போ அத்தியாவசிய உணவுப் பொருளை கூட ஒரு கட்டுக்குள் வைக்க முடியாத நாடாக ஆட்சியாக இது இருக்குது. இப்போ அதனால் இவர்கள் நினைக்கிறாங்க சாதி மதம் கடவுள் இது மூன்றும் இருந்தால் நாட்டை ஆண்டு விடலாம்னு. மதம் பேசிக்கொண்டே இருந்த இலங்கைக்கு இப்போ என்ன நடந்திருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. அது வந்து அது சரி வராது, அது கொடும் போக்கு. மதத்திற்கும் ஆட்சிக்கும் 1000 கிலோமீட்டர் தூரம் இருக்கணும். இங்கே மனிதத்திற்கும் மண்ணுக்கும் மக்களுக்கும் அதுக்கும் தான் அதுக்கு இங்கே அரசியல் இருக்கணும். ஆனால் அது அப்படி இல்லை, அப்படி இல்லை. அதனால் இந்த கொடும்போக்கை கண்டித்து நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். வரியை சில பொருள்களின் வரியை வந்து நீங்கள் பாருங்கள், தேர்தல் வரும்போது 200 பொருட்களுக்கு மேலே, உத்தரப்பிரதேச தேர்தல் வரும்போது உட்காந்து 200 பொருட்களுக்கு மேலே வரியை குறைச்சிக்கிட்டு இருந்தாங்க மேயர் நிர்மலா சீதாராமன். காரணம் என்ன? அது பாதிக்குது மக்களைன்னு அவங்களுக்கு தெரியுது, ஆனால் வாக்கு அதனால் விழாது தோற்று போயிடும்னு தெரியுது. அப்போ தேர்தல் வரும்போது குறைக்கிறீங்க. அப்படி தான் வேளாண் போராட்டத்தை நீங்கள் கண்டுக்கிறவே இல்லை, விவசாய போராட்டத்தை. 4 மாநில தேர்தல் வந்து அது டப்புன்னு நிறுத்திட்டீங்க. அப்போ போராடினால்தான் புரட்சியாளர் நல்ல அம்பேத்கர் சொல்றதுதான் எங்கள் ஆபத்துக்கு வருது. இழந்து விட்ட உரிமையை பிச்சை கேட்டு போற முடியாதரா, போராடித்தான் பெற்றாக வேண்டும்னு. அதுதான் நாங்கள் இப்படி தான் செய்ய வேண்டியது இருக்கு. இப்போது அதற்காக தான் இந்த போராட்டத்தை தொடங்குகிறோம், தொடரும். வேற
மத்திய அரசு சொல்வதை மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தால் அதை கேக்குறீங்க அப்படித்தானே? அப்ப நாங்க மதவாதத்துக்கு எதிராக, மதவாத ஆட்சிக்கு எதிராக, இந்துத்துவத்துக்கு எதிராக இருக்கிறோம்ங்கிறது பரியாமாற்று தானே? அப்ப போய் தானே அது மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தால் நீங்க செஞ்சிருவீங்க, பசு மடம் கட்டிடுவீங்க, சிவையரவு நடத்திடுவீங்க, சாஸ்தா இதில் பல்கலைக்கழகத்துக்கு இட விட்டுருவீங்க, ஆர்எஸ்எஸ் வகுப்புகள் நடத்துறதுக்கு, பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் நடத்துவதற்கு நீங்கள் மாணவர்கள்ட்ட பேசுவது, இந்துத்துவத்தை பேசுவதற்கு அனுமதிச்சிடுறீங்க, எல்லாம் நீங்கள் செஞ்சிடுறீங்களே. அப்புறம் நீங்கள் மதவாதத்தை எதுக்குற முடியும் ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால் அது அழுத்தம் கொடுத்தால் செய்கிறோம் அப்படின்னா, இப்போ கேரளா மின்கட்டணத்தை ஏற்றுதா? அவங்க சொல்கிறாங்க இந்த அத்தியாவசிய பொருளை விலையெல்லாம் நான் ஏற்ற முடியாதுன்னு அந்த மாநில முதலமைச்சர் சொல்கிறார். அதனால் மத்திய அரசு எங்களுக்கான அதுக்கான தொடர்போ உறவோ இல்லாத போனாலும் பரவாயில்லன்னு அறிவிக்கிறாரு. அப்படி அறிவிக்குமா நம்ம மாநில அரசு? அப்படி அறிவிக்குமா தெரியல. அவருக்கு என்ன முதல்ல அண்ணாமலைக்கு என்ன ஒன்று? தம்பி தம்பி அண்ணாமலை, எது ஒன்றையாவது பேச நீ தகுதி வச்சிருக்கிய? அதான் அண்ணன் கேக்குறது. என்ன நீ என் நாட்டில், இந்த நாட்டின் குடிமகன் எனக்கு என்ன வச்சிருக்க? உன் பிரதமர்கிட்ட போய் கேட்டு சொல்லு. கல்வி இருக்கா, மருத்துவம் இருக்கா, போக்குவரத்து இருக்கா, தொடர் வேண்டி இருந்தது அதையும் கொடுத்துட்டேன், இராணுவம் இருக்கா, கடைசியாக என்னை பாதுகாக்கிற இராணுவம் இருக்கா? இராணுவத்துக்கு உடைய தைக்கிறதாரு? இராணுவத்தில் கேண்டீனில் உணவு போடுறவன், இராணுவ உடையை தேய்ச்சி கொடுக்குறவன், எந்த நீ எந்த பொருளை உற்பத்தி செஞ்ச எல்லாமே வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த கருவிகள் எல்லாத்தையுமே தனியார் மையம் ப்ரைவேட்டைசேஷன் ப்ரைவேட்டைசேஷன் ஆக்கணும் ஆள் நீங்கள் தான். எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரம் பார்த்து கொடுத்துட்டு தமிழ்நாடு அரசு வந்து போக்குவரத்து கொடுக்குது அப்படின்னா அதை நான் கேட்பேன். எனக்கு அருகதை இருக்குது, தகுதி இருக்குது. உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? உங்களுக்கு என்ன இருக்கு? இந்த நாட்டில் முழுக்க முழுக்க தனியார் மயப்படுத்தினது அதானி அம்பானிக்கு தாரை வார்த்தை கொடுத்தது நீங்க. நீங்க வந்து இங்க வந்து நான் அழுகிறேன், ஒப்பு கழுகிறேன். நான் அப்பா செத்து போயிட்டாருன்னு உளமாற அழுதுகிட்டு இருக்கேன், நீ ஒப்பு கழுகுறேன், ஓரமா உட்காந்து அழுதுணும். என்னை விட எங்க அப்பா மேல கட்டிப்பிடிச்சு ஓரம் நடிக்கூடாது, புரியுதா? இந்த வேலையெல்லாம் வெற்றி வேலை. இதெல்லாம் அவர் போடுற நாடகத்தை வந்து மக்கள் ரசிக்கல, ரசிக்க போறதும் இல்லை, ரசிக்க போறதும் இல்லை. அது வந்து தேவையற்ற அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அரசு அரசு பேருந்தை இப்போ தனியாருக்கு கொடுக்க கூடாதுங்கிறது நாங்கள் சண்டை போடுவோம், எங்களுக்கு உரிமை இருக்கு. உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? உரிமை இருக்கு, அதனால அதை பேசாதீங்க. அதுல என்ன உங்களுக்கு ஏதாவது ஐயம் இருக்கா, சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருக்கா? மின்துறை அமைச்சர் தம்பி செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னது என்ன? மத்திய அரசின் அழுத்தங்காரமாகவே நான் இதை ஏத்துறேன்ற பல முறை சொல்லுது. மின்கட்டணத்தை உயர்த்துங்க, மின்கட்டணத்தை உயர்த்துங்க, மின்கட்டணத்தை ஏன் உயர்த்த சொல்லுது? இங்கே என்ன பாருங்க, ஏன் உயர்த்த சொல்லுதுன்னா, மின்சாரத்தை உற்பத்தி செய்து இங்கே விநியோகம் செய்கிறவன் அதானி. ஒரு யூனிட் மின்சாரம் 7 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன்னு ஒப்பந்தம் போட்டது அம்மையார் ஜெயலலிதா. நிலம் கொடுத்தது நான், 20 கிராமம் என் சொந்த கிராமத்தை காலி பண்ணிட்டு 5000 ஏக்கரை எடுத்து கொடுத்தது நான். இங்கே பாருங்க, காற்றாலையை தனியாருக்கு கொடுத்துட்டு, சூரிய ஒளியில் மின் பூங்காவை தனியார் கொடுத்துட்டு, அணு உலையும் அனலையும் அரசு வச்சுக்கிட்டு சாகடிக்குது நம்மளை. இந்த தனியார் முதலாளிகள் லாபம் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக நீ இது வந்து மின்கட்டணத்தை உயர்த்து, மின்கட்டணத்தை உயர்த்து, மின்கட்டணத்தை உயர்த்து. இது இப்போ இந்த ஏற்றமே உங்களுக்கு தடுமாற்றமாக இருக்குல்ல? இனி பாருங்க, தனியார் முதலாளி ஒரு யூனிட் மின்சாரம் 15 ரூபாய்க்கு தருவேன்னு அவன் சொல்லிட்டான்னா, நீங்கள் 15 ரூபாய்க்கு தான் வாங்கி விநியோகம் செய்யணும். ஏற்கனவே 1.5 லட்சம் கோடிக்கு மேலே 1,53,000 கோடி கடன் இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. எப்படி கடன் ஆச்சுன்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. எப்படி 1,53,000 கோடி எப்படி இழப்பாச்சு? இப்போ நீங்கள் விலையேற்றி என்ன, நீங்கள் இறங்கும் போது அது 3 லட்சம் கோடியாக வரணும். நீங்கள் கட்டமைக்கிற வளர்ச்சி என்பதே கடன் வளர்ச்சி, நாட்டின் கடன் வளர்ச்சி தான் இவர்களுக்கு வளர்ச்சி. 30 லட்சம் கோடி கடன், 50 லட்சம் கோடி கடன், ஐயா வந்து 100 லட்சம் கோடி கடன் ஆக்கியிருக்கிறார். இது வளர்ச்சி. 2 லட்சம் கோடியாக இருந்தது, இப்போ 5.5 லட்சம் கோடி 6 லட்சம் கோடி கடனாக வந்திருக்குது. இது வளர்ச்சி. அந்த கடன் வாங்கிய தொகையை என்ன செய்தீர்கள்? ஒரு வெள்ளை அறிக்கை. இந்த பாருங்க, இங்கே கடன் வாங்கினமா, இந்த பாருங்க, இதை திட்டுக்கொண்டு வந்திருக்கோம். கரும எல்லாத்துக்கும் வரி கட்டிச்சாகிறோம். இவன் மூச்சு விடுறதுக்கு மூத்திரம் பெறதுக்கு மட்டும்தான் நீ வரி போடல, அதுவும் போடுவான். அதனால அவங்க ஏன் பண்றாங்க? அவங்க மணல் அள்ளி விற்கிறத பத்தி கவலைப்படுவாங்களா? தண்ணீரை உறிஞ்சி விற்கிறத பத்தி கவலைப்படுவாங்களா? மலையை வெட்டி மணலா விற்கிறத பத்தி கவலைப்படுவாங்களா? அவங்களுக்கு எதுவுமே கொள்கை கோட்பாடு கிடையாது. இவர் ஏதோ சும்மா குறுக்கு பேசிட்டு கிடக்கிறாரு.
மேகதாதுல அணை கட்டக்கூடாதுன்னு இங்க போறான்னு வருதானே சொல்லுங்க. ஐ ப்ரௌடு கனடிகா டில் ஐ டெத், ஐ ப்ரௌடு கனடிகான்னு அவரு. அங்க போய் போராடி இருக்கணும். மத்தியில் ஆள்றதாரு ஒன்றிய அரசை நீங்க, மாநிலத்தை ஆள்றதாரு நீங்க. அப்ப நீங்க பேசி இருக்க வேண்டியது, நான் போராட வேண்டிய இடத்துல இருக்கேன், நீங்க பேசி தீர்வு காண வேண்டிய இடத்துல இருக்கீங்க. நீங்களும் என்னோட சேர்ந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தீங்கன்னு என்ன கதை? அது அதே கதை தான் இது. இவங்க போராட மாட்டார்கள், எப்படி போராடுவார்? அவங்க வசதிக்கு பேசுவாங்க, இவங்க சொத்து வரியை பேசுவாங்க, இவங்க மின்கட்டண உயர்வை பேசுவாங்க. ஆனால் மின்கட்டணத்தை உயர்த்தி சொன்னதே அவங்க தானே தம்பி செந்தில் பாலாஜி சொல்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கு வசதியாக அதை கடத்தி விடுவார்கள், போராட மாட்டார்கள். இவர்கள் இதை விட்டுட்டு அவர்கள் நீங்கள் தான் இதை பண்ணிட்டீங்கன்னு அவதை போடுவ போராடுவார்கள். இந்த நாடகத்தை ரொம்ப நாளைக்கு இங்கே நடத்த முடியாது, ஏன்னா இது ரொம்ப ஓல்டு ட்ராமா, ஓல்டு ஆக்ட்ரஸ்ஸு, ஓல்டு ஆர்டிஸ்ட்டு, ஒரு ஓல்டு டயலாக்ஸு. அது அதுக்கு கடும் முயற்சி எடுக்கிறாரு, உழைக்கிறாங்க. அது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அதை நினைக்கும். சும்மாவது கொடியை ஒண்டி ஒண்டி வைப்பாங்க, ஒரு கூட்டம் இருக்காது, ஒன்றும் இருக்காது, சும்மாவது போஸ்ட் அடித்து ஓட்டிக்கிட்டே போவாங்க. அது பணக்கொழுப்பு. இப்போ உங்களுக்கு வந்து சொல்லுவாங்கள்ல, வாய்க்கொழுப்பு, கொழுப்பு, உடல் கொழுப்பு மாதிரி, இது பணக்கொழுப்பு. இதனால என் கொடி தனிச்சு தெரிஞ்சிடக்கூடாது. அவர் எங்கெங்க போறாரு, அங்க ஏதாவது ஒண்ணு புதுசா செய்தா. நான் முருகனை எடுத்தா ஏன் விட்டுறாத, முருகன் எடுக்கிறான் போய் தூக்கு. இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தா, பல்லாங்குழி ஆடிட்டு இருந்தியா இல்ல கோழி குண்டு அடிச்சிருந்தியா? நீ கட்சி ஆரம்பிச்சதப்போ நான் எப்போ? ஆ தம்பியை விடுங்க, பிஜேபி ஆர்எஸ்எஸ்ட கேட்போம், நீ எப்போ வந்து என் முருகனை தொடுற? இவ்வளோ நாளும் திருவள்ளூர் உங்க இந்துன்னு தெரியலையா, எந்த சந்துக்களை படுத்திருந்த? அரசேந்திர சோழனை வந்து இந்துன்ற, டேய் என் பாட்டங்காலத்தில் இந்தியாவே கிடையாதுரா, இந்துன்னு மதமே கிடையாது. எங்கள் அருண்மொழி சோழனும் எங்கள் பெரும்பாட்டன் அரசேந்திரன் சைவ மரபினர், அவன் ரெண்டு பேரும் சிவபக்தர்கள், சைவர்கள். இப்போ வெறி வருமா வராது, கோவ வருமா வராத? ம், திருவர் காலத்தில் யாரா நீங்கள்லாம், எங்கடா இருந்தீங்க, எந்த திசையில் இருந்தீங்க? எங்கள் தாத்தா பாட்டங்காலத்தில் சும்மா எதையாவது பேசுறது. அப்போ திடீர் திடீர்னு ஒன்று ஞாபகம், அப்புறம் என்ன பேசுகிறான், அப்புறம் என்ன பேசுகிறான், முன்னோர்களையெல்லாம் எடுத்து பேசுகிறாங்க. வேலுநாச்சியாருங்கிறான், மருதுபாண்டிய, நீ போய் எடியா, ஏன் வேலுநாச்சியார் போய் எடியா, பேசியா, இதா பேசியா, அது பண்ணு. அப்புறம் ஈழத்தை பேசுகிறாங்க, நீனும் போயா, போய் ஈழத்தில் போய். அப்போ என்னென்னா, திராவிட கட்சிகள் இந்த இந்திய இந்த பேச இந்த கட்சிகளெல்லாம் தமிழ் தேசிய அரசியல் தான் வழி நடத்தி போகுது. நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதான் அவங்க பேசுவாங்க. திடீர்னு வந்து தமிழ்நாடு நாள் July 18, இத்தனை ஆண்டுகளில் தமிழ்நாடு நாள் ஒரு நாள் கூட, இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி நடந்திருக்கல, ஏன் ஒரு நாள் கூட இந்த திமுக தமிழ்நாடு நாள் கொண்டாடல? நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள், உடவியலாளர்கள்லாம் சொல்லுங்கள், யாராவது கேள்வி சொல்லுங்கள், ஏன் இத்தனை நாள் கொண்டாடல? நாங்கள் வந்து November 1 தமிழ்நாடு நாள் என்று கொண்டாட தொடங்கின பிறகு அதில் ஏற்படுற எழுச்சி எல்லாம் அவன் பக்கம் போயிடக்கூடாது. அதில் உலகத்தில் அறிவார்ந்த பெருமக்கள் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஐயா ஸ்டாலினுக்கும் கேட்குறேன், நீங்கள் உங்கள் பிறந்த நாளை கொண்டாடுவீர்களா இல்லை உங்களுக்கு ஸ்டாலின் பேர் வச்ச நாளை கொண்டாடுவீங்களா? யாராவது சொல்லுங்கள். தமிழ்நாடு என்று 1956 எல்லைகள் பிரிக்கப்பட்டு தமிழ்நாடு, அதில் பேரறிஞர் அண்ணாவே பேசி காட்டுறார் அழகா, நாம் வந்து புதிதாக பெயர் சூட்டவில்லை, இருந்தது அதை மாற்றப்பட்டிருந்தது, திருப்பி அதை மாற்றியிருக்கிறோம், அவ்வளவுதான். நானும் சீப்பா ஆதித்தானாரும் மாப்போசியும் தொடர்ந்து இந்த அரசியலை முன்னெடுத்ததால் இது நடைபெற்றிருக்கிறது, நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பேசுகிறார். அதுக்கு பிறகும் அவங்க அந்த இது வந்து இப்போ July 18 பேர் சூட்டினால தான் அப்படின்னு, இது எந்த பைத்தியக்காரன் செய்வான்? இதை ஒரு நாளாக கொண்டாடுங்க, July 18 கொண்டாடுங்க, பேர் சூட்டினாலும் தமிழ்நாடு நாள்னு கொண்டாடுங்க அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் எப்படி, இது திராவிட மாடல், இதெல்லாம் அது திராவிட மாடலில் வருது. அது தலித்துகள், தலித்துகள்னு சொல்கிறவங்களுக்கு புத்தியில் உரைக்கணும். அவர் தலித்துன்னு சொல்லிட்டு அதில் போய் இருக்கிறாங்கல்ல, கொடி தூக்குறான்ல, பிள்ளையார் சதுர்த்தி போய் சுண்டல் கொடுக்குறான்ல, அவன் புத்தியில் உரைக்கணும். ஏய், அவரை விட ஒரு மினிஸ்டர், குடியரசுத் தலைவர், நாட்டின் முதல் குடிமகனே கோயிலுக்குள்ளே போக முடியல, அது ஓரத்தில் மரத்தடி இருக்காங்க, யாரை வளர்த்துட்டு போயிட்டுருக்காரு. இவ்வளோ தான் இவன் காப்பாக வச்சுருக்க சமூக நீதி, இவ்வளோ தான். நாட்டின் முதல் குடிமகனே மதிக்கல, அந்த மதத்தை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கான். நான் நினைச்சா யாருமே நடத்த முடியாது. நான் ஒரு ஜனநாயகவாதியா இருக்கிறதுனால சரி பிரச்சனை வேண்டாம், நம்மளால இந்த நிலத்தில் வன்முறையோ கலவரமோ வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது நான் வளர்ந்து பெரியாளாகி
சிலம்பங்கத்து கராத்தே கற்று அதுக்கப்புறம் வீரனானு நினைக்கக்கூடாது. நான் பிறவியிலே வீரன், அரசியல் தலைவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதி அல்ல, அரசியல் தலைவன் அல்ல. நான் ஒரு மாபெரும் வீரனால் வார்த்தெடுக்கப்பட்ட அரசியல் பிள்ளை. நான் சும்மா தேவையில்லாமல் ஏ சலசலப்புக்கு பணம் காட்டு நிறைய அஞ்சாதுங்கிறான். பணம் காட்டு நிறைய அஞ்சாதுன்னா நான் பணம் காட்டு நிறைய இல்லை, வன்னி காட்டு புலி. அதை கவனத்தில் வச்சுட்டு வேலை செய்யணும். சும்மா வந்து அதை பேசிடும் அதை பேசிடும் அதெல்லாம் இல்லை. தகராறுன்னு இல்லை, அப்படி ஓரமாக இப்போ திருநாய் இருக்கலாம். இப்போ நம்ம இங்கே பேசுங்க பேசுவோம் வா வாங்கண்ணா. அது மாதிரி அதோட போய் நான் குலைக்கிறதா? ஏ விடுறா கல்லெடுத்தேரி ஓடி நாலு பேர் தள்ளி அங்கேருந்து யாருக்கு குலைக்கிறோம் எதுக்கு குலைக்கிறோன்னு தெரியாமல் குலைக்கி. அந்த திருநாய்கள் தான் அது, அதில் போய் பேச்சுக்க முடியாது. அது நாய் குலைக்குதுங்க புளி அதோட செஞ்சுட்டு உரிமைக்க முடியாது. போ போது அப்படின்னு போக வேண்டியது அதான் அதுதான் அதான் செய்ய முடியும். வேற அதெல்லாம் நிறுவ முடியாது, நிறுவ முடியாது, நிறுவ நடக்க போறதும் இல்லை, நான் விட போறதும் இல்லை. அப்புறம் கண்ணாடி ஒன்று வைப்பீங்க. இப்போ நான் உதயநிதி முதலமைச்சர் ஆயிடுறாருன்னு வச்சுக்கிறேன். எங்க அப்பா ஒரு விக்கு வச்சிருந்தாருன்னு கடல் விக்கு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க தம்பி. இதெல்லாம் தேவையில்லாத சேட்டை. யாரு காசு? பேனா வைக்கிறேன், கீழே ஒரு நோட்டு வைக்கிறேன். ஏய் சமாதியில் நீ வடை காஃபி வைக்கிறதே திட்டிக்கிட்டு இருக்கேன் நான். இதெல்லாம் கொழுப்புங்க, இதெல்லாம் நீங்க தானே பேசணும். 39 கோடிக்கு சமாதி, 39 கோடியில் முடிப்பாரா? எழுது கணக்கு காட்டுவாரா? அறிக்கை வருமா? சரியா 39 கோடியில் முடிச்சேன். யார் காசு? அப்புறம் எங்க அப்பனுக்கு நான் சமாதி கட்டுறேங்க, நினைவிடம் கட்டுறேன், என் காசுல கட்டுறேன். நீ அப்படி கட்டுங்க. அரசு காசுல பேனா வைக்கிறேன், அவர் பென்சில் வச்சிருந்தா பென்சில் எழுது வைக்கிறேன். இதெல்லாம் சேட்டை தானே. பக்கெட்டும் பார்ப்போம், இப்ப விடுங்க, அது வரட்டும், அது தீவிரம் அடைகிட்ட அப்புறம் பேசுவோம். இப்போ இந்த பிரச்சனையை பேசுவோம். அவ்வளவுதான் வேற அறிவு, அதை பேசிப்பேன். இந்த மாதிரி சிந்தனை இருந்தா நிம்மதி எப்படி இருக்கும் தம்பி? இந்த மாதிரி சிந்தனை இருந்தா எப்படி அறிவு எப்படி இருக்கும்? பலரோட பழகிட்டு இருந்தும் எனக்கு 10% நிம்மதி இல்லை அப்படின்ற மாதிரி அவரு இருக்காது. நீங்க போங்க, இமயமலைக்கு போங்க, உங்களுக்கு வரும். இப்ப இந்த மாதிரி எல்லாம் சிந்தனை இருக்கிறவர் எப்படி ஒரு எப்படி நீங்க ஒரு மனிதனாக எப்படி கணக்கெடுக்கிறீங்க? பிறப்பு இருக்க உங்களுக்கு அறிவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கிறது சொல்லுங்க தம்பி. சாதிக்க ஏன்னா இதெல்லாம் எப்படி இருக்கு? அதுதான் அந்த RSS கோட்பாடு, அந்த சிந்தனை மனித குலத்துக்கு எதிரானது. எல்லா இடங்கள்லையும் மிகப்பெரிய வீரன் இருக்கான். இஸ்லாமியன்ல ஒரு வீரன், கிறித்தவன்ல ஒரு வீரன், பாகிஸ்தானா வெல்ல முடியலையே. பங்களாதேஷ் கூட தோத்துருக்குது. இது கிறிஸ்தவனுக்கு ஒரு தனி அறிவுன்னு இருக்குதா? இந்துக்கு ஒரு தனி அறிவுன்னு இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த சாதிக்கு ஒரு மூலம், இந்த சாதிக்கு ஒரு சிந்தனைன்னு கிடையாது. கல்வி சீக்கிரம் கிடைக்கிறவனுக்கு இருக்குது. பல ஆண்டு காலமாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர்கள் நாங்கள்லாம், அதுக்கு எங்களுக்கு கல்வி வந்து சேர்றதுக்கே பல 1000 ஆண்டுகள் ஆயிடுது. உங்களால் நம்ப முடிகிறதா? நான் பிறந்தா எங்கள் இளையான்குடி தாலுகாவில், எங்கள் சிவகங்கை மாவட்டத்தில், அரணியூருங்கிற கிராமத்தில் 5வது பட்டதாரி நான். அதுக்கு எப்போ அப்போ எவ்வளோ காலம் ஆயிருக்கு பாருங்கள். எங்கள் கல்வி வந்து சார், அதுக்கு முன்னாடி எங்கள் அன்னைங்க ஒரு 5-6 பேர் 4 பேர் படிச்சிருக்காங்க. அப்படி தான் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். சும்மா வந்துக்கிட்டு சாதியின் அடிப்படையெல்லாம் மூளை வேலை செய்யுது அப்படின்னா, சரி உங்கள் சாதி உயர் சாதியானா உங்கள் மூளை கொடுங்க, நான் கழட்டிட்டு அதை இதை வச்சுக்கிறேன். நீங்கள் சொல்கிற சாதியில் இல்லாதவங்களாம் எழுதி கொடுத்த வசனத்தை பேசி தான் நீங்கள் உயர்ந்த நட்சத்திரமாக இருக்கீங்க. அதை மனசில் வச்சுட்டு பேசணும். அதுக்கு பாராட்டியிருக்கேன் அவர்கள். எங்கள் என் பிள்ளைகள், நம்ம பிள்ளைகள் விருது பெற்றவர்களுக்கு இந்திய உயரம் சாதாரணம். அவங்க இன்னும் சாதிக்கக்கூடியவர்கள் சாதிப்பார். அதான் எல்லாம் என் தங்கச்சியெல்லாம் வெளிநாடுகளில், என் தம்பி தங்கச்சியெல்லாம் இருக்கிறாங்க. எப்படி ஒன்னால் அதை சகித்துக்கிட்டு நிம்மதியாக இருக்க முடியுது? இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரின் கீழே இந்த இனம் வாழ வேண்டியது வந்துருச்சே அப்படின்னு எவ்வளவு அறிவார்ந்த சமூகம். நாங்கள் அறிவை உலகத்துக்கு கடன் கொடுத்த இனமடான்னு எங்கள் அப்பா நம்மால் வர சொல்கிறாங்க. அறிவியல், தொழில்நுட்பம், வேளாண்மை, கல்வி, கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாவற்றையும் உலகிற்கு நாங்கள் கடன் கொடுத்தோம். ஆனால் கடைசியாக எங்களுக்கு இப்படி ஒரு ஆள் வந்து மாற்றிருக்கிறாரு. முதல் குரங்கே தமிழ் குரங்கு தான்றாரு. நாங்கள் எங்கே போய் சொல்கிறது? அமைதியாக கடந்து போக வேண்டியதான். இப்போ எங்கள் அப்பா பைத்தியமாயிட்டாரு, அதுக்காக என்ன சார் நம்ம அப்பா லூஸ் ஆகிட்டாரு. அப்படி அப்படி போயிடும்ல, அது மாதிரி நாங்கள் அமைதியாக செய்வோம்.
யாராவது வந்தா என்னை பரிதாம பாப்பி, என்னடா உங்க அப்பா லூசா இருக்கான். அப்படி மற்ற மாநிலத்தில் இருக்கிற மக்கள்லாம் எங்களை பார்க்கும்போது, சீமா நீ பேசுறத நாங்கெல்லாம் கேட்கிறோம், அவர் கேட்க மாட்டார் பொருக்கடா, அதுதான் அவர் ஆதாரத்தோட பேசுறேன்றார். பக்கத்தில் இருக்கிறவங்களாவது எழுதி கொடுக்குற பைத்தியக்காரங்களாவது ஒழுங்கு எழுதி கொடுக்குற. முதல் மாந்தன் தமிழன், முதல் மொழி தமிழ், முதன் முதலாக மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ். அது ஆய்வில் எங்கள் பாட்டனார் தேவனைய பாவாணர்லேருந்து இல்லை அலெக்ஸ் குளியரே சொல்கிறார், அமெரிக்க மொழியில் இருக்கு மனிதன் முதன் முதலாக பேசிய மொழி தமிழ்னு. அது உலக அறிஞர்கள்லாம் ஒத்துக்கிறாங்க. நாட்டின் பிரதமர் ஐயா மோடி அவர்கள் கூட உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ், அது எங்கள் நாட்டில் இருக்கிறது எனக்கு பெருமை, இந்திய மொழிகளின் தொன்மையை நீங்கள் தமிழிலிருந்து அறியலாம்ன்றார். அது அது அதெல்லாம் சரிதான். ஆனால் இதை வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறவர் சரியாக அதை பேசணும். அது தமிழ்நாடு நாளுக்கு தான் அதை பேசி விட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படின்னா குரங்கு தோன்றியனால கூட யார், அவர் மேலே நான் குறை சொல்லலை, அவரை குறை சொல்லலை, அவருக்கு எழுதி கொடுக்குறவங்க யாருன்னு தேடிக்கிட்டு. அதான் அந்த சொல்றதை பார்த்தா அந்த ஐபேக்கில் வேலை செஞ்ச தினேஷ்னு ஒரு பையன் தான் சொல்கிறாங்க எனக்கு, என்னோட உளவுத்துறை சொல்லுது, அவங்க எனக்கு சுற்றி உளவு போடுற மாதிரி நானும் போடுறேன்ல, ஆனால் இந்த தினேஷ் பையன் தான் அவருக்கு தப்பு தப்பாக எழுதி கொடுக்குறான்னு அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் நான். எதையாவது எழுதி கொடுத்தா அவரை சிக்கல சிக்கல்றான். எப்படி இழுக்க முடியும், தேவைப்படும் போது நம்மளுடைய வளர்ச்சியை மட்டுப்படுத்துவதற்கு நம்ம பக்கம் இளைஞர்கள் வந்து அடுத்த தலைமுறை பிள்ளைகள் திரளுவதை தடுப்பதற்கு ஒரு சின்ன தடுப்பணை மாதிரி போட்டு பாக்குறாங்க. நாங்க ஓவர் ஃபுளோவாய் மேல ஓடிடுவோம், புரியுதா உங்களுக்கு, அப்படி போயிடுவோம் நாங்க என்னன்னா. சரி நாங்க தமிழ்நாடுனாலே நீங்க எப்போ வந்தீங்க, தமிழ்நாட்டுனாலுக்கே எப்போ வந்தீங்க, இத்தனை ஆண்டுகள் ஆண்டு இத்தனை ஆண்டுகள் ஆண்டு அரசேந்திர சோழனுக்கு பிறந்த நாளை கொண்டாடணும்னு நீங்க எப்போ வந்தீங்க, நாங்க வந்த பிறகுதான் கொண்டாடுங்க. இதெல்லாம் வெற்றி இல்லை, எங்க தடத்தை அவங்க பின்பற்றுகிறார்கள் என்று பார்க்கணும். Subscribe, like, comment, share.